என்னடி சரளா கோகிலா புதுசா சீட்டெல்லாம் பிடிக்கிறலாமே ஆமாக்கா 1.5 லட்சம் சீட்டெல்லாம் பிடிக்கிறாக்கா அப்படியா தள்ளெல்லாம் போகுதா போதும் 50,000 வரை போதும் பரவாயில்லையே நம்ம கூட போடலாம் போல இருக்கே போடலாமே கரெக்டா கொடுத்துருவாள் சீட்டு பண்ணமெல்லாம் ஏன் கேக்குறேன்னா இப்பெல்லாம் யார நம்பி சீட்டு போட முடிய மாட்டேங்குது பாரு மணிகண்டா வாப்பா எப்படி இருக்கிற நல்லா இருக்க ஜனனி அத்தை இங்க வாமா யார் வந்திருக்கான்னு பாரு வந்துட்டேன் அத்தை வாங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உட்காருங்க வாமா நீ உட்காரு மணியண்டா கல்யாணத்துக்கு வர முடியல கோச்சுக்கறாதப்பா அட பரவாயில்லம்மா அதுல பையன இருக்கு சரி நீங்க பேசிட்டே இருங்க நான் வரேன் அம்மா ஜனனி என்னமா பண்ற பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் அத்தை கொஞ்சம் சூடா காபி போட்டு கொண்டு வாமா ஐயோம்மா பரவாயில்ல இருக்கட்டும்மா ஜனனி அத்தை அப்படியே கொஞ்சம் மணி தம்பிக்கு கொஞ்சம் காபி போட்டு கொண்டு வாமா சரிங்க அத்தை முதல்ல சொன்ன காபி அப்ப நமக்கு இல்லையா அத்தை காஃபி சரி சரி தேங்க்ஸ்மா இப்போ ஜனனி அத்தை கொஞ்சம் கட்டில் துணியெல்லாம் அப்படிக்கு அப்படியே இருக்குமா கொஞ்சம் எடுத்து மடிச்சு வைமா மாமா இப்போ வந்துருவாரு சரிங்க அத்தை ஜனனி அத்தை துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டியாமா முடிஞ்சிச்சு சரிம்மா இங்கே வாய இதோ வரேன் அத்தை இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சிருக்கு சரிங்க அத்தை சரிம்மா சரிம்மா மதன கொடுத்து வச்ச விட அவன் பொண்டாட்டி ஏன்டா மணிகண்டா அப்படி சொல்கிற பின்ன இவ்வளோ பொறுமையா பக்குவமா அன்பா சொல்கிற மாமியார் எங்கடா இருக்காங்க இந்த காலத்தில் அவசரப்பட்டு ஒரு முடிக்கு வந்துடாதடா மணிகண்டா ஏண்டா என்னடி அப்படி பார்க்குற ஒன்றும் இல்லைக்கா இவளெல்லாம் இப்படித்தான் சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்கணும் இல்லைன்னு வச்சுக்க ரூம்குள்ள 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு போன நோண்டிக்கிட்டே இருப்பாளுக நீங்க சொல்ற சரிதாக்கா தெரிஞ்சுக்க அப்பப்ப வா என்னை பார்த்து கத்துக்க சரிக்கா அடங்கப்பா இது உலகமாக நடிப்படா சாமி ஆனா மச்சான் பொண்டாடி கிரேட்டரா மணிகண்டா நான் திரும்பவும் சொல்றேன் அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வந்துடாத குந்தானி உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் நம்மளே வாங்குறா இதுல சிரிப்பு வேற பண்றியாமா செய்யறியாமான்னு என்னடா இது முடியாதுன்னு அப்படி கேட்டுக்கிற மாதிரி எனக்கு வர கோவத்துக்கு எதுவும் பண்ணவும் முடியாது என்னடா இது வித்தலாட்டமா இருக்கு பாத்தியாப்பா எப்படி சிக்கிருக்கேன்னு வீட்டில் எல்லா வேலை செஞ்சாலும் நான் தான் கெட்டவன் எவ்வளோ வேலை செய்ய தெரியாமல் வந்திருக்கும் அப்போ தெரியும் யாருமே என்ன நடந்திருக்கும் இதான் பேசுகிறோம்னா எஸ்கியூஸ் மீ அம்மா என் சவுண்டு உடனே உங்கள் அம்மாவுக்கு வக்காலத்து வாங்க வந்துருவியே அம்மா என் சவுண்ட் போடுற மாதிரி நடந்துக்கிட்ட அம்மா என் கத்துற மாதிரி நடந்துக்கிட்ட அம்மாவை ஏன் டென்ஷன் பண்ணுறேன்னு ஏன் கத்துனாங்க ஏன் கத்துனாங்க என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா ஏன் கத்துனாங்கன்னு அதாம்மா கேட்க வந்தேன் பேசாத மதன் பேசாத ஏன் கத்துறாங்க எது கத்துனாங்கலாம் தெரியாது ஆனா ஃபர்ஸ்ட் உங்க அம்மாக்கு மட்டும் வக்காலத்து வாங்கிறதுக்கு வந்துடுவேன் பேசு இப்ப பேசு நீ தினமா பேசணும்னு சொன்ன அதான் பேசல சி போ சமைக்கணும் உங்க அம்மாக்கு என்ன வேணும்னு போய் கேட்டுவா மா ஜனனி என்ன பண்ணணும்னு இதை வந்துட்டான்ல என் பொண்டாட்டி என்ன பண்ணா ஏது பண்ணான்னு கேட்கறதுக்கு என்னடா என்ன வரலையேன்னு பார்த்தேன் மா நான் அப்படிலாம் கேட்கவே வரலம்மா எப்பா சாமி நீ எப்படியும் கேட்க வேணாம் உன் பொண்டாட்டி மேலே எந்த தப்பு இல்லை எல்லா தப்பு என் மேலே தான் நான் வேணா உன் பொண்டாட்டி காலில் போய் உழவா மன்னிப்பு கேட்கவா மா என்ன சொன்னாங்கடா ஐயோ இந்த ரூம்ல என் பொண்டாட்டி தொடச்ச டவல காய போடுறது இல்ல கைட்டின துணியை வாஷிங் மிஷின்ல போடுறது இல்லை
அட்லீஸ்ட் நீ போட்டுட்டு ஜெட்டியா தோச்சு போட்டுருக்கீங்க. அம்மா இப்ப ஏன் நீ அவனை புடிச்சு கத்திட்டு இருக்க? நீ அத்தை நீங்க சும்மா இருங்க, என் புருஷன் நான் கத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்தது? என்னது எப்ப இருந்து ஓம் புருஷன்? முதல்ல எனக்கு புள்ள. ஐயோ அம்மா வேணாமா. அப்புறம்தான் உனக்கு புருஷன். ஐயோ போச்சு. மா பசிது, சாப்பாடு போடு. என்னடா கேக்குற? உன் பொண்டாட்டிய போய் கேளு. ஜனனி ஜனனி பசிக்குது, சாப்பாடு போடு. கேக்கல. பசிக்குது, சோறு போடு. என்னையும் கேக்குற? உங்க அம்மா போய் கேட்க வேண்டியதானே. என்ன சொன்னாங்கன்னு மறந்துடுச்சா? முதல்ல எனக்கு புள்ள, அப்புறம்தான் உனக்கு புருஷன். என்ன ஏய் ஜனனி, இன்னும் எதுக்கடி இந்த ஷர்ட்லாம் துவைக்காம வச்சிருக்க? உங்க அம்மாவை போய் கேளு. ஏன்? நேத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு மறந்துருச்சா? முதல்ல எனக்கு புள்ள, அப்புறம்தான் உனக்கு புருஷன். என்ன இன்னும் பாத்துட்டு இருக்க? போ போய் உங்க அம்மாவே கேளு. ஜனனி இந்த நகையை நீ போட்டுக்கோமா? இல்ல அத்தை, இது நீங்க போட்டுக்கோங்க, நான் இதை போட்டுக்கிறேன். நீ போட்டுக்கோமா, வயசு புள்ள கழுத்து நிறைஞ்சாப்ப இருக்கு, நீ போட்டுக்கோமா. இல்ல அத்தை, இது நீங்க போட்டுக்கோங்க, எனக்கு இது ஓகே தான், நான் போட்டுக்கிறேன். சரி கூடுமா? சரி போட்டு வரேன். சே, இத்தனை நாளா இவ்வளோ பாசத்தை எங்களையே ஒழிச்சு வச்சுட்டு இருந்தீங்க. இவங்க லைஃப் லாங் இதே மாதிரி ஒன்னா இருந்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். என்னடா உங்க அம்மா எப்படி? எப்படி இந்த நகை எப்படி உன் பொண்டாட்டு இருந்து வாங்கின பத்தியா? நம்ம சொல்ற, நான் வேணான்னா அவளும் வேணான்பா, நான் வேணும்னா அவளும் வேணும்பா. அதான் வேணான்னு சொல்ற மாதிரி சொல்லி வாங்கினேன் பத்தியில, எப்படி உங்க அம்மா? சூப்பர்மா, நல்லா இருக்க? கேவலமா இருக்குது. ஏய் ஜானு, எப்படி மதன்? என்ன எப்படி? எப்படி அந்த பழைய செயின் உங்க அம்மா தலையில கட்டிட்டு இந்த புது டிசைன் ஆட்டோ போட்டோம் பாத்தியா? எப்படியும் சென்டே இதை வாங்கிடலான்னு பார்த்தாங்க. நான் விடுவேனா? குடும்பம் ஆடி இது. சரி நான் கீழே வெயிட் பண்றேன், நீ வா. யாருக்கிட்ட? அவங்க மாமியார் அசிங்கமா திட்டு வாங்கறது எங்காச்சும் ஒளிஞ்சு இருந்து வேடிக்கை பதில் வச்சுக்கிட்டு இருப்பா. என்னதான் உள்ள அடிச்சுக்கிட்டாலும் புடிச்சுக்கிட்டாலும் வெளியே ஒண்ணுனா விட்டு கொடுக்காம பேசுறாங்க பாத்தியா? இதுதான்டா. தெரிஞ்சு போச்சுரா, தெரிஞ்சு போச்சு. மாமியார் மருமகள் ஒன்னா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி கஷ்டம் என்னவோ, என்ன மாதிரி ஆம்பளைங்கள் தான்டா. சொல்ல மறந்துட்டேன், நம்ம பையனுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர், முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க. நீங்களாச்சும் பண்ணுங்கய்யா.